சீனாவிலிருந்து பிறகுந்தவர்களுக்கு சுகாதார வழிகாட்டல்கள் சுகாதார அமைச்சர் அறிவிப்பு. ஜனாதிபதியின் அழைப்புக்காக காத்திருக்கின்ற ஜனக ரத்நாயக்க தெரிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஜனவரியில் வெளியாகின்றது வர்த்தமானி. டலஸ் அணையில் இணையும் மொட்டு கட்சியின் 11 எம்பிக்கள் மைத்ரி சம்பிக்க டலஸ் விமலின் புதிய கூட்டணி. வடக்கு மக்களுக்கு சீனா தொடர்ந்தும் உதவும் சீன தூதுவர் யாழ்ப்பாணத்தில் உறுதி. மலையகத்தில் அதிகரிக்கும் சிறுவர்கள் கடத்தல். 31 தேதியுடன் வீடுகளுக்கு செல்ல 30,000 அரசாதிகாரிகள். 5 மில்லியன் மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் தேவை. செஞ்சில் சங்கம் கருத்து. கட்டாய கோவிட் தனிமைப்படுத்தலை ரத்து செய்வதாக சீன அரசாங்கம் அறிவித்ததை அடுத்து சீனாவிலிருந்து வருகின்றவர்கள் தொடர்பில் இலங்கை சுகாதார வழிகாட்டல்களை வெளியிட வாய்ப்புள்ளது. சீனாவிலிருந்து வருகின்றவர்களுக்கு சுகாதார வழிகாட்டல்கள் வழங்கப்படலாம், ஆனால் அது கட்டாயமாக்கப்படாது என்று சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்தார். தற்போதைய பொருளாதார பிரச்சனைகளால் பொருளாதாரத்தை பாதிக்கும் இவ்வாறான முடிவுகளை எடுக்க முடியாது என்றும், எனவே சுற்றுலா நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கோவிட் சோதனைகள் கட்டாயமாக இருந்தபோதிலும் மக்கள் மீண்டும் பொது இடங்களில் முகக்கவசங்களை அணிய செய்வதற்கான புதிய வழிகாட்டல்களை செயற்படுத்த ஒரு கோரிக்கை பெறப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் மக்களை பீதியடைய வேண்டாம் என்றும், கோவிட் தொற்று நோயை கட்டுப்படுத்த முன்னர் செய்த சுகாதார வழிகாட்டல்களை தொடர்ந்தும் கடைபிடிக்குமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். ஜனாதிபதியிடமிருந்து இதுவரையில் தமக்கு அழைப்பு வரவில்லை என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் இதனை கூறியுள்ளார். அழைப்பு வரும் பட்சத்தில் மின்கட்டண பிரச்சினை தொடர்பில் அவரிடம் விளக்குவதாகவும் ஜனக ரத்நாயக்க குறிப்பிட்டார். ஜனாதிபதி அண்மையில் நாடாளுமன்றத்தில் மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பில் விசேட உரை நிகழ்த்தினார். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவரின் நடத்தை தொடர்பில் இதன்போது ஜனாதிபதி கடுமையான கருத்தை வெளியிட்டார். இதேவேளை மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பில் மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு அறிவிக்கவில்லை என்றும் ஜனக ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான வர்த்தமானி அறிவித்தல் ஜனவரி மாதம் வெளியிடப்பட உள்ளது. அதன்படி அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் வாரத்தில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, சுதந்திர மக்கள் காங்கிரஸ், உத்தரலங்கா சபாகைய 43rd படையணி, அனுரபிரதிஷ் நியாப்பா தலைமையிலான அணி மற்றும் இலங்கை மக்கள் கட்சி ஆகியன இணைந்து ஒரு கூட்டணியின் கீழ் போட்டியிட தயாராகி வருவதாக அரசியல் தரப்பு தகவல்கள் கூறுகின்றன. இது சம்பந்தமாக இந்த கட்சிகளின் தலைவர்களிடையில் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான அந்த கட்சியின் ஸ்ரேஷ்ட உறுப்பினர்கள், சுதந்திர மக்கள் காங்கிரசின் டலஸ் அழகப்பெரும, பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் உள்ளிட்ட தரப்பினருடன் சில சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. இரண்டு தரப்புக்கும் இடையிலான மிக முக்கியமான பேச்சுவார்த்தை அண்மையில் முன்னாள் ஜனாதிபதியின் வீட்டில் நடந்துள்ளது. இதனிடையே புதிய கூட்டணியை உருவாக்குவது சம்பந்தமாக சுதந்திர மக்கள் காங்கிரஸ் விமல் வீரவங்ச, உதய ஹம்மன்பில, வாஸ்தவ நாணயக்காரா, மருத்துவர் ஜி வீரசிங்க, சமசமாய கட்சியின் தலைவர் பேராசிரியர் திசவிதாரன் ஆகிய தரப்பினருக்கிடையில் தனித்தனியாக சில சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கான இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதாக அதில் கலந்து கொண்ட கட்சியொன்றின் தலைவர் கூறியுள்ளார். இதேவேளை டலஸ் அழகபெருமா உட்பட சில கட்சிகள் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட உருவாக்கும் கூட்டணிக்கு ஆதரவளிக்க பொதுஜன பிரமணவின் 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே இணக்கம் தெரிவித்துள்ளனர். பொதுஜன பிரமணவும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்து கூட்டணியாக தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, சுதந்திர மக்கள் காங்கிரஸ், உத்தரலங்கா சபாக 43rd படையணி என்பன தனியாக கூட்டணியின் கீழ் தேர்தலில் போட்டியிடும். மேலும் ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி என்பன தனித்தனியாக போட்டியிட உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. கிரேட் வெஸ்டர்ன் இஸ்கல்பா பிரிவைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் ருக்ஷன் என்ற சிறுவன் நேற்று தினம் மாலை காணாமல் போயுள்ளார். இவர் கிரேட் வெஸ்டர் தமிழ் மகா வித்தியாலயத்தில் பயிலக்கூடிய மாணவர் ஆவார். இதேபோன்று கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு சிறுவர் ஒருவர் காணாமல் போயிருந்த நிலையில் அந்நியர் ஒருவரின் வீட்டிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த சிறுவனை அடையாளம் காண்கின்றவர்கள் உடனடியாக தலவாக்கலை போலீஸ் நிலையத்திற்கு அறிவித்தருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மேலதிக தகவல்களுக்காக 0773488307 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ளுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சீன நாடும் இலங்கை நாடும் கலாச்சார மதம் தாண்டி நட்பு ரீதியான உதவிகளை எதிர்வரும் காலங்களில் செய்வோம் என்று இலங்கைக்கான சீன தூதுவர் ஹுவாய் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கை சீனா ஆகிய இரு நாட்டின் நட்பு என்பது நட்பின் நண்பன். அந்த வகையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். பாடசாலை மாணவர்களின் போசாக்கு மட்டத்தினை அதிகரிப்பு செய்வதற்கான உணவுப் பொதிகளும் வழங்கப்பட்டு வருகின்றது. இது சீன தூதரகத்தின் நிகழ்ச்சி திட்டமாக காணப்படுகின்றது. மேலும் 9,000 மெட்ரிக் டன் டீசல் எரிபொருள் கிடைக்கப்பெற உள்ளது. அவை யாழ்ப்பாணம் விவசாயிகள், கடற்தொழில் மீனவர்கள் ஆகியோர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது. மேலும் 10,000 மெட்ரிக் டன் அரிசி இலங்கைக்கு சீனாவால் பெற்றுக் கொடுக்கப்பட உள்ளது. இந்த அரசியல் வடக்கு மாகாண பாடசாலை மாணவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட இருக்கிறது என்றும் தெரிவித்தார். With the accompany of some local media friends, I visited the fort. So, naan vandha enakku konja time da irundhu, 1 month kala time. Adhile neethu vandha enoda media friends sandhichen. Well, I did buy a ticket for myself. $4. Naan ticket undu endu kondal.
It's much more expensive than the local people's price, I guess. So, local people's price is okay. Yeah, but my colleagues and I think we still need to do something for the local economy to make our own contribution. So we bought the tickets for ourselves. So, நாங்கள் வந்து இந்த local community வந்து ஏதாவது செய்யணும் என்று விரும்புறோம். So, ஆகையால நாங்கள் இது வந்து பண்ணிக்கிறோம். There's one thing very interesting we learned and found in the fort. There's a small building there where we find some ancient time Chinese porcelain. So, நான் வந்து மியூசியத்தில் ஒரு பழைய காலத்து Chinese porcelain-னால செய்யப்பட்ட ஒரு சாமானை பார்த்தேன். Which proved that our friendship is more than 1,000 years. So, இது வந்து ஒரு proof ஆமைகிறது. எனக்கு பழங்காலத்து சீனா பழக்கம் வந்து இங்கே இருக்கின்றது. The friendship between China and Sri Lanka also has a very important part, which is the friendship between Chinese people and the Jaffna people. இலங்கையில் 5 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுவதாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை தற்போது எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடி சமூகத்தில் உள்ள அனைவரையும் பாதித்துள்ளதாகவே சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் சர்வதேச செஞ்சிலுவை குழு குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. குறித்த அமைப்பின் தரவுகளுக்கு அமைய நாட்டில் 5.7 மில்லியன் மக்கள், மொத்த சனத்தொகையில் 26% அல்லது அதற்கு மேற்பட்ட அளவானவர்கள் மனிதாபிமான உதவிகள் தேவைப்படுவதாகவும் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் இலங்கை சனத்தொகையில் 4.9 மில்லியன் அதாவது 22% மக்கள் உணவு பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவே சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. 5 வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் போஷாக குறைபாட்டை எதிர்கொள்வதாகவும் குறித்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 30,000 மேற்பட்ட அரசு ஊழியர்கள் நாளையுடன் ஓய்வு பெற உள்ளனர். அரசின் புதிய ஓய்வூதிய கொள்கையின்படி இந்த குழுவினர் ஓய்வு பெறுகின்ற நிலையில் 60 முதல் 65 வயது வரையுள்ள அரசு ஊழியர்கள் இவ்வாறு ஓய்வு பெற உள்ளனர். கல்வி நிர்வாக சேவை, ஆசிரியர் மற்றும் அதிபர் சேவைகள், முப்படைகள் உட்பட இலங்கை நிர்வாக சேவையிலிருந்து பலர் ஓய்வு பெறுகின்றனர். நாட்டில் ஒரே நேரத்தில் இவ்வளவு பேர் ஓய்வு பெறுவது இதுவே முதல் முறையாகும். இவ்வாறு ஓய்வு பெறுகின்றவர்களில் கணிசமான எண்ணிக்கையினர் அரசாங்கத்தில் உயர் பதவிகளை வகிக்கின்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அரசு நிறுவனங்கள் இலங்கை மின்சார சபைக்கு 250 கோடி ரூபாய் கடன் செலுத்த வேண்டி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மின்சார கட்டணங்களே இந்த கடன் தொகையாகும் என்று சுட்டிக்காட்டியுள்ளது. வைத்தியசாலைகள், கல்வி நிறுவனங்கள், ராணுவ முகாம்கள், போலீஸ் நிலையங்கள் போன்ற அரசாங்க நிறுவனங்களே அதிகளவில் மின்சார கட்டண நிலுவைகளை செலுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிறுவனங்களிடமிருந்து கட்டணங்களை அறவீடு செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. மின்சார கட்டணங்களை செலுத்தாத போதிலும் அரசு நிறுவனங்கள் என்ற காரணத்தினால் அவற்றின் மின் இணைப்பினை துண்டிக்கக்கூடிய சாத்தியமில்லை என்றும் தெரிவித்துள்ளது. பாடசாலை மாணவர்களை போதைப்பொருள் ஆபத்திலிருந்து காப்பாற்ற பிரதான போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார ராஜாங்க அமைச்சர் கீதா குமார் சிங் தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் பரவல் அதிகரித்துள்ளது என்பதை விஞ்ஞான ரீதியாக சுட்டிக்காட்ட வேண்டும். போதைப்பொருள் பாவனையிலிருந்து பிள்ளைகளை பாதுகாக்க பாடசாலைகளின் சோதனை நடத்தப்பட்டாலும் பாடசாலைகளுக்குள் போதைப்பொருள் செல்கின்ற வழியை தடுக்க வேண்டும். மிகப்பெரிய அளவில் போதைப்பொருள் சுற்றிவளைப்பு தேடுதல்களை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும். கைப்பற்றிய போதைப்பொருளுக்கு என்ன நடந்தது என்பதை வெளியிடும் பொறுப்பு போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்திற்கு உரியது. பாடசாலை மாணவர்கள் தற்போது ஆபத்தால் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். நாட்டுக்குள் போதைப்பொருள் வருவதை தடுக்க வேண்டுமாயின் வான் மற்றும் கடல் வழியாக வருவதை தடுக்க வேண்டும். கைப்பற்றப்படுகின்ற போதைப்பொருட்கள் பல வழிகளில் மீண்டும் வெளியில் செல்கின்றது. அவை மீண்டும் நாடு முழுவதும் பரவி பிள்ளைகளின் கைகளுக்கு செல்கின்றது என்றும் ராஜாங்க அமைச்சர் கீதா குமார் சிங் மேலும் தெரிவித்துள்ளார். அக்கறை பெற்ற நீதிமன்ற வளாக ஆவண காப்பகத்திற்கு தீ வைத்த மூவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் மற்றொருவரின் அறிவுறுத்தலின் பேரில் குறித்த வளாகத்திற்கு தீ வைத்துள்ளதாக அனுமானிக்க முடிவதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியர்மான நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். சந்தேக நபர்கள் மூவரும் இன்று அக்கறை பெற்ற நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். சந்தேக நபர்கள் மூவருக்கும் அக்கறை பெற்ற நீதிமன்றில் வழக்கு நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்தியா செல்வதற்காக கட்டநாயக் விமான நிலையத்தை வந்தடைந்த அமெரிக்க பயணி ஒருவர் நேற்றிரவு விமானப்படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரிடமிருந்து 9 மில்லிமீட்டர் ரக 10 துப்பாக்கி தோட்டாக்கள் மற்றும் மெகசின் ஒன்றும் கைப்பற்றப்பட்டது. சந்தேக நபரான அமெரிக்க பிரஜை பெண்ணொருவருடன் நேற்றிரவு சென்னை செல்ல விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார். விமான நிலையத்திற்கு புறப்படும் முனையத்தில் உள்ள ஸ்கிரீனிங் இயந்திரம் வழியாக சென்றபோதே குறித்த நபரிடம் மேற்படி வெடிபொருட்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அவர் விமானப்படை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூகம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.